நாட்டின் சில பிரதேசங்களில் இன்றும் நாளையும் அரை மணித்தியாலத்திற்கு மின்சாரம் துண்டிக்கப்படும் என மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2022 பாதீட்டில் முன்வைக்கப்பட்டுள்ளபடி எதிர்வரும் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் சிறப்பு பொருட்கள் மற்றும் சேவைகள் வரியின் மூலம் இறக்குமதி வாகனங்களின் விலை மேலும் உயரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவின் புதிய திரிபான ஒமிக்ரான் வைரஸால் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் பிரித்தானியாவில் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநரான அஜித் நிவார் ஹெப்ரால் இந்த வாரம் நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டதாக வெளியான தகவல்களை அவர் மீண்டும் மறுத்துள்ளார். விரைவில் நாட்டில் கடுமையான பஞ்சம் ஏற்படக்கூடிய நிலை உருவலாகும் என ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கை கடலில் அதிவேக நெடுஞ்சாலை ஒன்றை நிர்மாணித்து அந்த நெடுஞ்சாலையை இலங்கை கடனை பெற்றுக்கொண்டுள்ள நாடுகள் பயன்படுத்த வழங்கி கடனை திரும்ப செலுத்துவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என கோரும் யோசனை தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. அரசாங்கத்தின் உயர்மட்டம் மறுத்து வருகின்ற போதும் இலங்கை தற்போதுள்ள பொருளாதார நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவதே சிறந்தது என்று அரசாங்க அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சிங்கப்பூருக்கு புறப்பட்டு சென்றுள்ளதாக உத்தியோகபூர்வமான தகவல்கள் தெரிவிக்கின்றன.